ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ஒரு ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டிகோ ஏர்லைஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய டேரக்டர் ஹச்சார் ரெக்ரூப்மெண்ட்டை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டுமே கிடையாது டேரெக்டாக வாழ்க்கை இன்டர்வியூ தான் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் சொல்லியிருக்காங்க சென்னையில் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பாருங்கள் இன்னைக்கு கிராஜுவேட் நீங்கள் வந்து படிச்சிருந்தாலே போதும் போதுமானது இந்த ஒரு ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேலிலே வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து இண்டிகோ அதாவது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஒரு போஸ்டிங் தான் என்னென்ன போஸ்டிங் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா கிரவுண்டு ஸ்டாஃப்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது கிரவுண்ட் ஸ்டாஃப் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு அவங்க வந்து வேலை ஓகேங்களா எந்த ஒரு ஃபீல்டு ஒர்க்குமே கிடையாது கிரௌண்ட் ஸ்டாஃபில் வந்து ஆஃபீஸர்ஸ் எக்ஸிகூட்டிவ் கஸ்டமர் சர்வீஸு ரம்ப் செக்யூரிட்டி எம்எம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து இருக்கும் ஓகேங்களா அது வந்து இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க வால்கனி இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஏழாம் தேதி ஃப்ரைடே சொல்லியிருக்காங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது முப்பதுக்குலாம் அதாவது நைன் தேர்ட்டிக்கெலாம் நீங்கள் வந்து உள்ளே போயிடணும் டென் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிறேன் முதல்ல நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்க மட்டுந்தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல எந்த லொக்கேஷனில் வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும் அப்படின்னா பார்க் பிளாஸா சென்னை ஓஎம்ஆர் ராஜீவ் காந்தி சாலை துறைப்பாக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த லொக்கேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து நடக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜாப்போட டைட்டில் வந்து ஆஃபீஸர் எக்ஸிகூட்டிவ் கஸ்டமர் சர்வீஸில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க சரிங்களா ஓகே இப்போ இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பாருங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் கிராஜுவேஷன் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அந்த கிராஜுவேட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் வந்து எங்கே பண்ணியிருக்கணும் அப்படின்னா பாஸ் ஃப்ரம் ஏ போர்டு ஆர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ரெகனைஸன் அதாவது ரெகுலர் கோர்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராக்கெட்டில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அண்டர் கிராஜுவேட்டு டிப்ளமோ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற இந்த இடத்துல ப்ராக்கெட்லாம் போட்டாங்க அதனால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேட்க வேண்டாம் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிரும் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா வாடாமான்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்து முடிச்சிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாப்புக்கும் கேட்க மாதிரியான குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் கேட்குறாங்க கஸ்டமர் சர்வீஸ் அப்டேட்டுன்னு கேட்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பத்தனாண்டு ஓப்பன் டு ஒர்க் இன் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் அண்டர் ப்ரெஷர்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரிஃபர்டு ஏர்போர்ட் ரிலேட்டடாக ஏதாச்சும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய பாடியில் வந்து எந்த ஒரு விசிபிள் டாட்டோஸ் அதாவது மார்க்ஸோ டாட்டோஸோ வந்து இருக்கக்கூடாது விசிபிள் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நடந்து போயிட்டு இருக்கீங்க ஒரு கையில் வந்து டவு போட்டிருப்பாங்க அப்போ வந்து அது வந்து விசிபிள் ஆகும் வெளியே மற்றவங்க பார்க்க பா பார்த்தாலே வந்து விசிபிள் ஆகும் உங்களுடைய பாடிக்குள்ளே நீங்கள் ஷார்ட் பண்ணிருக்கீங்களா அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் கிடையாது நெக்ஸ்ட் வந்து பாடி ஆர்ட் இதுவுமே நீங்கள் வந்து போட்டுக்க கூடாது அப்படிங்கிற சொல்ல சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாமே நீங்கள் ஓகே அப்படின்னா இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசில் இருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு தான் பதினெட்டு வயசு நீங்கள் வந்து கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அதிகபட்சமான வயசு வந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எலிஜிபிள் தான் ஓகேங்களா நீங்கள் ஜென்ஸ் மட்டும் அப்ளை பண்ண போகிறது கிடையாது ஃபீமேல் இந்த ஒரு ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ஒரு இஃப்ளூண்ட்டாக இங்கிலீஷ் பேசக்கூடிய பீப்பிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹையர் ஆகிற மாதிரி வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே இப்போ இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்யூம் வந்து கேட்பாங்க அந்த ரிசியூமில் நீங்கள் அந்த ஜாப்புக்கு வந்து சீக்கிரமே எல்லாருக்கும் முன்னாடியே நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கைண்ட்லி மென்ஷன்டு அப்ளிகேஷன் ஐடி அப்ளிகேஷன் ஐடினா என்ன இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்களா ஜாப் ஐடி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஐடி இந்த அப்ளிகேஷன் ஐடியை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இவர் ரிசீவி வந்து டூரிங் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்கள் வந்து காப்பி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இந்த ஜாப்புக்கும் தனியாக வந்து ஒரு ரிஜியூம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொண்டு போங்க சரிங்களா எல்லாமே ஜெராக்ஸ் ஒரிஜினல் எல்லாமே கொண்டு போங்க வெரிஃபிகேஷன் நடக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இந்த ஜாப்புக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னா பாஸ்போர்ட் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபது சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பாஸ்போர்ட்டு ரெண்டாயிரத்தி இருபது ஆன் வாய்ஸ் இது இல்லை ஆறுங்கிறது இந்த இடத்துல பார்த்துக்கோங்க ஆர் லேட்டஸ்ட்டு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெட்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே போதுமானது உங்களுக்கு வந்து எலிஜிபிள் தான் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக தேவை ஆதார் கார்டு வந்து தேவை ஆதார் கார்டில் டேட்டு மந்த் இயர் டேட் ஆஃப் பர்த் வந்து க்ளியராக வந்து மென்ஷன் ஆகின மாதிரியான ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் ஒன்லி கிராஜுவேட்டு வித் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் ஆர் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஆவேசன் எக்ஸ்பீரியன்ஸு கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி வந்து இந்த ஏர் ஏர்லைன்ஸில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த கேன்டிடேட்டை இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிலீவிங் அதாவது ரிலீவிங் லெட்டர் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏஇபி சரண்டர் காப்பி அண்டு லேட்டஸ்ட் பே ஸ்லிப்பு இதுக்கு முன்னாடி ஒரு கம்பேரில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பே ஸ்லிப்பு சேலரி ஸ்லிப்பு சொல்லுவாங்க இல்லையா அந்த காப்பியை வந்து நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரு முக்கியமான மேண்டேட்டரி ரெக்ரூட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார் கஸ்டமர் சர்வீஸில் வந்து குட் கம்யூனிகேஷன்ஸு ப்ளஸிங் அண்டு பர்சனாலிட்டி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் க்ரூமிங் வந்து நல்லா இருக்கணும் ஹேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டெஃப்ரெண்ட்டாக கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாகின் டூ ரிஜிஸ்டர் நவு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் இந்த இண்டிகோ வெப்சைட்ல ஆல்ரெடி உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சைன் அப் தான் பண்ணணும் சைன் அப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் நேம் உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு ஐ நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸில் நீங்கள் வந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்குது கனவு இருக்குது ஆசைகள் எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா அது இருக்குது அப்படின்னா இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நீங்கள் எந்த மாதிரியான ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள் அது ரிலேட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டக்குன்னு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போகிறதுக்கு நான் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது எங்கிட்ட நீங்கள் ஏதாவது பேசணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் உள்ள தனியாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அங்கே போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து அங்கே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் க ப்ளஸ் யூ